வெல்கம் டு ஆர்ச்சர் சிவஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸைஸ் 12th சம். இது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பில்ஸ் ரிசீவபிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்மெட் ஆல்சோ பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மெட் தான். இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 17ல் இருக்குது புக்கில். டெபிட் சைடு என்னென்ன ஐட்டம்னா ஓப்பனிங் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஐட்டம் சண்டே டெப்டாஸ் அப்படிங்கிறது, அதை தான் நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொத்தம் 3-4 ஐட்டம் கொடுத்துருக்காங்க உங்கள் சம்மில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் மட்டும்தான் டெபிட் சைடு வரும், மீதி மூணுமே கிரெடிட் சைடு தான் வரும், ஓகேங்களா. இப்போ பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் அண்ட் கம்பேர் த பில்ஸ் ரிசீவபிள் ஃப்ரம் த டெப்டாஸ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பில்ஸ் ரிசீவபிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணி நமக்கான அமௌண்ட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் இங்கே பாருங்கள் என்னென்ன வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா டேட் கொடுக்கல, ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல, பில்ஸ் ரிசீவபிள் அட் த பிகினிங் ஆஃப் த இயர், பிகினிங் விச் மீன்ஸ் ஓப்பனிங், ஓகேங்களா. அப்போ ஓப்பனிங்கை நம்ம என்னென்னு போடுவோம்னா டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போடுவோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,40,000. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அட் த எண்ட் ஆஃப் த இயர், எண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிறது என்னென்னா க்ளோசிங், ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போடுவோம். எவ்வளோனா 2,00,000. நெக்ஸ்ட்டு கேஷ், கேஷ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்டு ஃபார் த பில்ஸ் ரிசீவபிள் 3,90,000. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கார்னர், பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கார்னரை நம்ம என்னென்னு போடுவோன்னா பை சன்ட்ரி டெட்டாஸ் அப்படின்னு தான் போடுவோம். ஸோ அதுக்கு அதை போடலாம், இல்லை நம்ம பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கார்னர் அப்படின்னு போடலாம், ஓகேங்களா. உங்கள் ஃபார்மெட்டில் ரெண்டுமே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பை சண்டே டெப்டாஸ்ன்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கார்னர்னு கொடுத்துருப்பாங்க. அமௌண்ட் வந்து 30,000. இப்போ ஆட் பண்ணோன்னா எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்கும். 6,20,000 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ 6,20,000 மைனஸ் 1,40,000 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நம்மளோட பில்ஸ் ரிசீவபிள். மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4,80,000 அப்படிங்கிறது கிடைக்குது, ஓகேங்களா. இந்த 4,80,000 இது வந்து பில்ஸ் ரிசீவபிள், அந்த இயரோட பில்ஸ் ரிசீவபிள். இந்த வேல்யூவை நம்ம என்னென்னு போடுவோம்னா டூ சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதான் போடுவோம். ஸோ சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு நம்ம ப்ராக்கெட்டில் பில்ஸ் ரிசீவபிள், இந்த இயரோட பில்ஸ் ரிசீவபிள், நம்ம கண்டுபிடிச்ச பேலன்சிங் ஃபிகரும் இது தான், ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 6,20,000 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ ரெண்டு பக்கம் ஆன்சர் டேலி பண்ணியாச்சு, ஓகேங்களா.